நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நேற்று ஆணி திருமஞ்சனம் விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு நேற்று காலை பக்தர்களின்றி சிறப்பு அபிஷேகங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வருடத்திற்கு 6 முறை சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி, ஆணி மாதம் உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி, சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம், புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி ஆகிய நாட்களில் அபிஷேகம் நடப்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆருத்ரா தரிசனம், ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் வரும் ஆணி திருமஞ்சனமும் இந்த இரண்டு அபிஷேகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த இரண்டு அபிஷேகத்தில் ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் நடராஜ பெருமாள் யதாஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்திற்கு முன்னால் இரவு எழுந்தருள்வார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெற்று நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் காட்சி தருவது வழக்கம். பின்பு சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் தெற்கு கோபுரம் என்று அழைக்கப்படும் திருமஞ்சன கோபுரம் வழியே சென்று மாட வீதி வலம் வந்து அண்ணாமலையார் ஆலயத்தில் வந்தடைவது வழக்கம். ஆனால் 144 தடை உத்தரவின் காரணமாக யதாஸ்தானத்தில் மட்டும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கோவில் ஊழியர்கள் மற்றும் கோவில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவல்துறையினர் மட்டும் கலந்து கொண்டார்கள். பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.